வணக்கம் நான் கோயம்புத்தூர் சித்தர் சித்தர்பீடம் சிவயோகி சிவராஜன் பேசுகிறேன் இப்போது கொரோனா இரண்டாவது அலை மிக வேகமாக இந்தியாவை தாக்கி வருகிறது இந்த கோவிட் நைன்டீன் இந்த வைரஸ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணி சைனா கவர்மெண்ட்டு அவங்க கவர்மெண்ட் லேபில் க்ரியேட் பண்ணி ஊஹ ஊகானில் விட்டு டெஸ்ட்டு பண்ணி அதை பல விதத்தில் மாடிஃபை பண்ணி மனுஷனால் எப்படி மருந்து என்ன மருந்து சாப்பிட்டாலும் திருப்பி திருப்பி வந்து ஜனங்களை அழிக்கிறது மாதிரி சைனா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் உருவாக்கி விட்ட க கிருமி இது அதை அவங்க பிளான் பண்ணி அவங்க நாட்டில் பாதிப்பு இல்லாமல் அதை வெளிநாடுகளுக்கு இருபது பேர் இருபது பேர் பேட்சாட்டை அனுப்பிவிட்டு திட்டம் போட்டு பரப்பி உலக நாடுகளில் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வைத்து சூப்பர் பவர் ஆகிறதுக்கு வேண்டிய கம்யூனிஸ்ட் முயற்சி முதல் பேச்சாக இந்தியாவுக்கு இருபது பேரை கேரளாவுக்கு அனுப்பிவிட்டாங்க இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அங்கே வந்து கவர்மெண்ட் செலவிலேயே கொரோனா பேஷியன்ஸை உலக நாடுகள் ஃபுல்லாக பரப்பி அவங்க வேண்டாத நாடுகளுக்கெல்லாம் பரப்பி விட்டு லட்சக்கணக்கான மக்களை கொத்து கொத்தாக சாக வைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க அதை உலக நாடுகள் சேர்ந்து தண்டிக்கக்கூடிய காலம் விரைவில் வர வேண்டும் அந்த ப்ரீ பிளான் இதிலேருந்து தப்பிக்கிறது எப்படி ஆனால் இது ஆண்டவன் சித்தன் இறைவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது என்று ஒன்றியிருக்கு ஏனென்றால் அகசியர் சிவன் மலையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஏடுகள் படி அகசியர் அந்த ஏடுகளில் சொல்லியிருந்தார் என்ன சொன்னார்ன்னா பாம்பு தின்னக்கூடிய நான் தேசத்துலேருந்து இந்த கிருமி வரணும் கொரோனா கிருமி பாம்பு தின்ன தேசம் என்ன ஸ்னாக் ஹெட்டர்ஸ் பாம்பை பிடிச்சி தின்னக்கூடியவங்க சைனாக்காரங்க அவங்க கண்ட்ரிலேருந்து வந்தது அந்த இது பறவை வந்து இது கொரோனான்னு சொல்லக்கூடிய இந்த கிருமி மகாபாரதத்துல அது வந்து அஸ்வத்மன் இதை கிரியேட் செய்து உலகத்தை அழித்து விட மிரட்டல் விட்டான் விட்டப்போ அதை தருத்தார் ஆனால் இந்த சைனா கம்யூனிஸ்ட்டுக்காரங்களை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அவ ஓவராக வளர்ந்துட்டுருக்கான் இவங்க குறி வந்து அமெரிக்காவை தாக்க வேண்டும் அவரை அடி ஓவர் டேக் செய்ய வேண்டும் இந்தியாவே முன்னேற விடாமல் பண்ணணும் அதுக்காக வேண்டி நேபாளில் பல முயற்சி பண்ணி கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்துட்டா இந்தியாவில் இந்தியாவுக்கு நேபாளில் இப்போ மதிப்பு இல்லாத போச்சு இந்தியாவில் அங்கே உள்ள ஒரு பிராமின் தான் அங்கே பசுபதிநாத் கோவிலுக்கு பூஜாரியாக இருந்தால் அவரை அடித்து துரத்தி விட்டாங்க அடி கொடுத்து திரட்டி விட்டாங்க கேவலம் அந்த அளவுக்கு பண்ணி விட்டாங்க சைனீஸ் கம்யூனிஸ்ட் நேபாள் கம்யூனிஸ்ட் அது வந்து சைனீஸ் ஸ்பான்சர் பாகிஸ்தானை இந்தியாவுக்கு எதிராட்டை மெயின்டைன் பண்ணது ஸ்ரீலங்காவுக்கு பணத்தை கொடுத்து அங்கே ஒரு இதை ஏற்படுத்தி போர்ட்டை அவங்க வந்து கைப்பற்றி வச்சிருக்காங்க சைனீஸ் ஒர்க்கேஸ் அங்கே இருக்காங்க சரி ரைட்டு இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த கோவிட் நைன்டீன் இந்த கிருமியை வந்து மாடிஃபை பண்ணி பிளான் பண்ணி வந்ததான்னு பாம்பேயில் உள்ள ஒரு சயின்டிஸ்ட்டும் ஃப்ரான்ஸில் உள்ள சயின்டிஸ்ட்டும் உலக நாள் உள்ள சயின்டிஸ்டெல்லாம் அப்ரூவ்டு பிளான் இப்போ இதை எதிர்கொள்வது எப்படி அப்போ இதற்கு சித்த வைத்தியத்தில் ஏற்கனவே பல மருந்துகள் இருக்குது சித்த வைத்தியத்தில் அதை பெட்டி வை பெட்டி வைத்தியம் அதாவது முத முத நீங்கள் பார்க்க போனால் வைத்தியம்னா மருந்தெல்லாம் வாங்க போனாலும் இப்போ எல்லா கடையில் எல்லாம் மருந்து கிடைக்கிறதில்ல நாட்டு மருந்து கடையில் சில கடையில் வந்து அப்போ அஞ்சரை பெட்டி வைத்தியம்னா வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் பொருட்களை பயன்படுத்திய நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்ப்பது எப்படி என்றதான் இது இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கணும்னா முதல்ல இந்த காலகட்டத்தில் லிம்பேட்டிக் சிஸ்டம் இதை பற்றி ஒரு ஸ்டடி வேணும் அதாவது வாதம் பித்தம் கபம் இந்த வாதம் பித்தம் கபம்னு சொல்லக்கூடியதில் பித்தம் வந்து ஆர்டரிஸ் அடுத்தது வந்து வாதம் வந்து வெயின்ஸ் ரிலேட்டட் அண்டு கபம் வந்து லிம்பேட்டிக் சிஸ்டம் இந்த மூணுக்கு தொடர்பு இருக்குது வாதம் பித்தம் கபம்னு சொன்னால் மாடர்ன் சயின்ஸில் ஆர்டரிஸ் சுத்தரத்தம் ஓடக்கூடிய இது வந்து பித்தத்துக்கும் அடுத்தது வெயின்ஸ் அசுத்தரத்தம் ஓடக்கூடிய சேனல் வந்து வாதத்துக்கும் கபம் வந்து அது வந்து லிம்பேட்டிக் சிஸ்டம் இந்த இதில் தொடர்பு இருக்குது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது லிம்பேட்டிக் சிஸ்டத்தில் இருக்குது இந்த லிம்பேட்டிக் சிஸ்டம் வந்து யோகாவில் பார்த்தா இட பிங்கல சுழுமனா பிங்கலை தான் வந்து ரெப்ரசென்டிங் பித்தம் இடகல வாதம் கபத்தை ரெப்ரஸன்ட் பண்ணது சுழுமுனை ஆகவே இந்த சுழுமுனையில் எனர்ஜியை பா பாஸ் பண்ணக்கூடிய பயிற்சிகள் பண்ணால் நோய் எதிர்ப்பு சக்தி வரும் லிம்பேட்டிக் சிஸ்டம் தான் நோய் எதிர்ப்பு சக்தி லிம்பு நோட்ஸ் எல்லாம் தான் வந்து நோய் கிருமிகளை அழிக்கக்கூடியது அப்போது இதை எப்படி உருவாக்கி ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு உள்ளது இருக்குது இது கபத்தில் ஒரு பகுதி கபம்னு சொன்னாலே நம்ம காய கோ கோ கோயை ஏமன் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது கபம் வந்து கண்டிப்பாக தேவை மனுஷனுக்கு தேவை நிறைய பேர் நினச்சிருக்கேன் கபம் வந்து ஏ க வாதம் பித்தம் கபம் இதில் ஏதாவது நம்ம மிகுனும் குறையினும் நோய் செய்யும் ஆனால் கண்டிப்பாக இருக்கணும் நார்மல் இல்லாத எக்ஸ்ட்ரா போகும்போது அது இந்த கபத்தில் வந்து தொண்டையில் வந்து கபம் ஓவராக கட்டுனா அதை வெ வெளியே தள்ளணும் லங்ஸில் வந்து அது கப வந்து சுவாசம் விட்டோம்னா அதை எலிமினேட் பண்ணணும் தலையில் வந்து இப்போ மண்டை ஓட்டு பக்கத்து ஒரு கபம் அடைஞ்சால் அதையும் எலிமினேட் பண்ணணும் செய்யணும் விழா எலும்பு பக்கம் வந்து கவம் அடைஞ்சால் அதையும் மாற்றணும் இது ஆனால் ஒரு கபம் இருக்குது அதை வந்து அதிகப்படுத்தணும் சலப்படுத்தணும் அதே ஞாபகம் வச்சுருங்க ஒரு கவம் இருக்குது அந்த கபம் வந்து தேவையான கபம் அதை வலுப்படுத்த வேண்டும் அதை வீரியப்படுத்த வேண்டும் என்று அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அதுதான் லிம்பேட்டிக் சிஸ்டம் அப்போ இந்த கவம் வந்து வலு இழக்கிறதுனால தான் கிருமிகள் வந்து தாக்குது இந்த சிஸ்டம் வலுவாக இருந்தால் எந்த நோய் கிருமி வந்தாலும் அதை அழிக்கும் மாற்றல் இந்த லிம்பேட்டிக் சிஸ்டம் இருக்குது இது ஹை லெவல் கவம் பெஸ்ட் குவாலிட்டி கவம் இதுதான் லிம்பேட்டிக் சிஸ்டம் இதை வந்து நீங்கள் நாடியில் தொடர்பு சுழுமுனை நாடியோட தொடர்புள்ளது இது ஒவ்வொரு செல்லுக்கும் போய் அதுலேருந்து வந்து லிம்பேட்டிக் வெசல்னு இருக்குது அது வழியாட்டு தேவையில்லாத வந்து வாட்டர் ஃபாரின் எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி அது வந்து ட்ரெயின் பஜ் இதை ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ட்ரைனேஜி சிஸ்டம் மாத்திரம் இல்லை நோய் எதிர்ப்பு இது வந்து இது உருவாக்குறது அப்போ இந்த லிம்பேட்டி சிஸ்டத்தில் வந்து மெயினாக இருக்குது தைமஸ்னு ஒரு இண்டோகிரைன் கிளாண்ட் இருக்குது அடுத்தது ஸ்ப்ளீன் டான்சில்ஸும் ஓரளவு கனெக்டட் இருக்குது அதனால் இந்த தைமஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அவங்கள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இந்த ஸ்பிளீன் யாருக்கெல்லாம் நல்ல முறையில் வேலைச்சுதான் அவங்களுக்கு எந்த நோயும் வராது ஆனால் தைமஸ்னால் என்ன தைமஸ் அநாகத்தில் ஹார்ட்டுக்கு மேலே ஒரு சிறிய கேப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு அந்த கிளாண்டு வந்து எல்லாருக்கும் நல்ல ஃபங்க்ஷனிங்கில் இருக்காது அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரம் இல்லை அன்பின் இருப்பிடம் அன்பு அன்பு என்ற உணர்வு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த அவங்களுக்கெல்லாம் தைமஸ் நல்லா வேலை செய்யும் யாருக்கு மனசில் அன்பு எல்லாம் ட்ரை பண்ணியே வச்சு அங்கே தைமஸ் உருகி போகும் அப்போது இது பாசிட்டிவ் இது வந்து உணர்வு லவ் அன்பு இந்த அன்பு மயமாக மாறினா தைமஸ் நல்லா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதுலேருந்து பல செக்ரீஷன் இருக்குது தைமோசின் உள்ள செக்ரீஷன் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்பிளீன் ஸ்பிளீனுக்கு வந்து வெரி அது வந்து ஒயிட் பிளட் கார்பசில்ஸை உருவாக்குது லிம்பு நோட்ஸை வச்சு அந்த கிருமிகளை வந்து அழிக்குது ஏதாவது டேமேஜ் ரெட்டு பிளட் கார்பஸ்லேயும் அது வந்து அழிச்சிட்டு புதுசாக ஷேப் உள்ள மாத்திரம் அலோவ் பண்ணுது இவ்வாறு ஸ்பிளீனும் ரொம்ப கண்டிப்பான ஒரு கண்டிஷனில் இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வரும் சரி இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கினா இதுக்குள்ள ட்ரைனேஜ் வந்து என்ன ஆச்சுன்னா லிம்பு அதாவது இந்த லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் உள்ள இந்த கபா கபா அம்சத்தோடு சேர்ந்த இந்த லிக்விட் ஒயிட் லிக்விட் சுத்தரசம் சோப்பு கலரில் இருக்கும் அசுத்த ரசம் நீல கலரில் இருக்கும் ஆனால் இந்த வந்து லிம்பாட்டிக் சிஸ்டத்தில் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இதுதான் செல்லுலேருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பிளட் ஸ்டீலும் அலிமெண்ட்ரி கனால் ரெண்டுலேயும் கனெக்ஷன் இருக்குது டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்டு பிளட்டு கேடியோவேஸ்குலார் சிஸ்டத்தில் கனெக்ஷன் உள்ளது இது அப்போ இந்த லிக்யூடு வந்து பலப்படுத்தணும் நோய் எதிர்ப்பு சக்தியை இம்யூனிட்டி பூஸ்டர் சாப்பிடணும் இம்யூனிட்டி பூஸ்டர் ஆக சாப்பிடக்கூடிய அஞ்சரை பெட்டி வைத்தியம் மாதிரி உள்ள வச்சு மொதல் இம்மீடியட்டாக அப்ளை பண்ணலாம் அப்போது அதில் கனெக்டட் கிளான்ஸும் நல்ல வேலை செய்யும் அப்போ வீட்டில் ரெடிமேடாக உடனே கிடைக்கிறது இஞ்சி வெள்ளப்பூண்டு காயம் கடுகு மஞ்சள் பொடி லெமன் இந்த இவ்வளவும் சேர்த்து கலக்கி அதை பேஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றி கொதி கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு குடிநீராக குடித்தால் இந்த லிம்பேட்டிக் சிஸ்டம் வலுவடையும் லிம்பு நோட்ஸ் நோட்ஸு பவர்ஃபுல்லாகும் நோய் எதிர்ப்பு சக்தி வரும் நோய் கிருமிகளை தாக்கி அளிக்கும் ரெடிமேடாக உள்ளது இந்த இதை உடனே பண்ணலாம் யாருக்கு வேணாலும் பண்ணலாம் இது மாத்திரமில்லை இந்த இது வந்து நோய் வராத இருக்கக்கூடியது ப்ரிவென்டிவ் க்யூஆர்னு ஒன்று இருக்குது நோய் வருமுன்னு காப்போம் உன்னை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சில அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க இவங்க ஒன்றும் கண்டுபிடிக்கல தேரையர் அப்போவே எழுதியிருக்கார் நோய் பிணி அணுகாவிதி தேரையர் அப்போவே ஒரு புக் புக்கெழுதி பிணி அணுகாவிதி ப்ரிவென்டிவ் கியூர் நோய் வராமல் பார்க்குறது எப்படி எப்படி என்ன எத்தனை நேரம் சாப்பிட்ணேன் எப்படி சாப்பிட்ணும் எப்படி ஹைஜீனிக்காக இருக்குன்னு அவ்வளோ புக்கை எழுதி வச்சிருக்கிறார் இப்போ வந்து காப்போ நான் கண்டுபிடிச்சேன் இல்லை அது சித்தர் அது இருக்குது அதெல்லாம் படித்து பார்த்தா எந்த நோயும் வராமல் பாதுகாக்கலாம் பிணி அனுகா விதி பிரிவெண்டிவ் கியூர்னு உள்ள ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்ச மொத மொத உலகத்திலேயே கண்டுபிடிச்சது தமிழ் மக்கள் ஏன்னா தமிழர்களுடைய கலாச்சாரம் லெமோரியா அழிஞ்சு போனால் லெமோரியா காண்டில் எழுந்திரா இருக்குது ரொம்ப பழமையானது அதில் நோய் அணுகாவிதி பிணி விதின்னு புக்கு இருக்குது தேரையர் புக்கை வாங்கி படித்தா அவங்களுக்கு எந்த நோயும் வராது இதெல்லாம் இல்லை இப்போ தான் வந்த பிறகு தான் ஓடுறது அதை படிக்க வேண்டும் இதே மாதிரி உங்களுக்கு இந்த வய வைரஸ் எல்லாம் வந்து தாக்குனா அதை எப்படி இது பண்ணுறதுன்னு உள்ளது உங்களுக்கு வந்து சங்கை ம சங்கமுனி வைத்தியம்னு உள்ள நூலில் இதுக்கு உள்ள பாயிண்ட் இருக்குது சங்கமனி விச வைத்தியத்தில் இந்த இம்யூனிட்டி பூஸ்டராட்டு இஞ்சி லேகியத்தை சொல்கிறாரு சங்கமணி விஷ வைத்தியம் நீங்களே வாங்கி படிக்கலாம் தேரையார் பிணியணுகா விதியை படித்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஆளால் என்ன இல்லாமல் சொல்கிறான் அவங்கள சித்தர்கள் சொல்லி தான் நேரிட்டு நீங்களே ஃபாலோ பண்ணலாம் அப்போ இவர் சங்கமணி விஷ வைத்தியத்தில் அவர் இதெல்லாம் வந்து சொல்கிறாரு அப்போ என்ன இஞ்சி லெமன் ஜூஸு சுக்கு திப்பிலி மிளகு குருமிளகு அதாவது பெப்பர் கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் அதாவது சுக்கு மிளகு திப்பிலின்னா லைம் இஞ்சி இஞ்சியை கூட வந்து லைம் ஜூஸு ப்ளஸ் சுக்கு மிளகு திப்பிலாம் திரிகடுகம் ஆடு பண்ணணும் கூட வந்து கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் அப்படின்னு சொன்னால் திரிபலா அதை ஆடு பண்ணணும் அதுக்கு கூட ஜீரகம் அடுத்தது குப்பை அடு மதனப்பூ முதனப்பூ அடுத்தது வந்து அதிமதுரம் கொத்தமல்லி அடுத்தது வந்து ஓமம் அடுத்தது வந்து கற்கடக சிங்கி அடுத்தது தாலிச பத்திரி அது இந்துப்பு அது சாதாரண உப்பு அடுத்தது லவங்க பத்திரி அடுத்தது சன்னா ல லவங்கம் இதுதான் அந்த மருந்து இது சங்கமணி விஷ வைத்தியத்தில் இருக்கக்கூடிய மருந்து இம்யூனிட்டி பூஸ்டர் மருந்து அதில் வந்து எப்படி இந்த இதை இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறது விஷம் ஏறினா கூட இந்த இம்யூனிட்டி வந்து கேன்சல் ஆகிடு லிம்பேட்டிக் சிஸ்டத்தில் இப்போ இந்த சங்க முனி சொன்ன இந்த நூலில் உள்ள இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் இந்த வைரஸ் எல்லாம் இது கூட என்ன இது உடம்பில் ஏறினாலும் அழிச்சு விட்டுரும் ஆகவே தமிழர்களுடைய எத்த மருத்துவத்தில் சேரையர் பிணியனுகா விதியை படித்தால் அதில் எல்லா ப்ரொசீஜர் எப்படி ரெண்டு நேரம்தான் உணவு பண்ணலாம் எப்படி மோர் எப்படி யூஸ் பண்ணுறது பால் எப்படி யூஸ் பண்ணுறது நெய்யை எப்படி எந்த பக்குவத்தில் யூஸ் பண்ணால் நல்லா க்ளியர் ஆகிடும் அதை படித்து வந்தால் எந்த நோயும் வராது அது ப்ரிவென்டிவ்கு வேறு ப்ளஸ் இது வந்து சாப்பிட்டா இது வ வரும் முன்னாடியும் சாப்பிட்லாம் வந்த பிறகும் யூஸ் பண்ணலாம் இது வந்து இந்த இது வந்து சங்கமணி விச வைத்திய இது நூலில் இருக்குது இது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் இதை வந்து மக்கள் தமிழர்கள் இனி மேலாவது இந்த சித்த வைத்தியத்தை ப்ரொமோட் பண்ணணும் அரசியல்வாதிகள் கேவலப்படுத்தி பேசினா இப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ சித்த வைத்தியத்துக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் ஆகி நிறைய மருந்துகள் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் சித்த வைத்தியம் உயர்ந்து இருக்கிறது அது மதிப்பை குறைக்க நினைத்த அரசியல்வாதிகளும் சில பட்டிமன்றக்காரர்கள் ஒரு மாதிரி பேசக்கூடியவங்கள்லாம் இப்போ உணர்ந்துட்டா வேர்ல்டு லெவலில் சித்த வைத்தியம் சித்த வைத்தியத்துக்கு ரொம்ப விசேஷம் உண்டு சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் இந்தியாவில் எந்த வைத்தியத்திலையும் நவபாசான கட்டு அடுத்தது வந்து செந்தூரம் அடுத்தது வந்து கட்டு இந்த மாதிரி உள்ள சிஸ்டம் சர்ஜரி இருந்திருக்கு சித்த வைத்தியத்தில் சித்த வைத்தியத்தை வந்து நிறைய நல்ல அதுக்கு மதிப்பு நிறைய பொதுமக்கள் அறியணும் இந்தியாவில் எந்த மருந்துக்கும் இல்லாத வந்து அக மருந்துகள் முப்பத்தி ரெண்டு டைப்பு புற மருந்துகள் முப்பத்தி ரெண்டு டைப்பு திருவள்ளுவர் பீரியட்லேயே ஆஸ்பத்திரி இருக்குது அதில் வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அது ரூட் அவுட் தி டிசீஸ்னு உள்ள ப்ரின்சிபிள் தான் சித்தப்படுத்துவதில் உள்ளது ராஜராஜ சோழனுக்கு பீரியட்லேருந்தே ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு இருந்த பேர் ஆதுல சாலை மொத மொதல் ஃபுல் ஃப்ளைஜ் ஹாஸ்பிட்டலை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தமிழர்கள் இந்த இது நோய் எதிர்ப்பு சக்தியும் இம்யூனிட்டி பூஸ்டருக்கும் ஆல்ரெடி இதெல்லாம் வச்சுருக்காங்க அதை சித்த தமிழ் மக்கள் படித்து அவர்களும் பயன்பட்டு அடுத்தவர்களுக்கும் உலகுக்கும் இப்போ பயன்படுது ஏனென்றால் அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நிறைய பேர் இறந்துருக்காங்க இறந்துக்கிட்டு இருக்காங்க சித்த மருத்துவம் எடுத்தாலும் யாரும் இதுவரை ஒரு ஆள் கூட இல்லை எனக்கு இல்லை அப்போ அதனால் இப்போ மக்கள் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு சைடு எஃபெக்ட் கிடையாது இதனால் இந்த மருந்து எடுக்கிறதுனால ஜாக மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு அதனால தான் இன்றைக்கி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வருது நான் சொன்ன ஃபார்முலாவும் இந்த இது விஷ வைத்தியத்தில் சங்கமுனி சொல்லக்கூடியது இப்போ வந்து இந்த காலகட்டத்துக்கு மிகவும் முக்கியம் அது ஏன்னா இப்போ இம்மீடியட்டாக கிடைக்கக்கூடியது இந்த கஷாய நோய் வரும் முன்னாடி டெய்லி இல்லாட்டா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது குடிச்சு கொண்டே இருந்தால் தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் இது எளிய முறை இது வந்து நூல்களின் அடிப்படையில் உள்ளது இதை தைரியமாக எடுத்து யூஸ் பண்ணலாம் சைடு எஃபெக்ட் கிடையாது இதில் எந்த கெமிக்கல் வச்சு சேர்றதில்லை உண்மையிலே சித்தர்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹெர்பல்ஸ் எல்லாமே ஆக்சுவலி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அதனால் தைரியமாக சாப்பிட்டு அதுக்கு பலம் கூட்டலாம் தேவையானவர்கள் இதை ஃபாலோ செய்யுங்க நன்றி வணக்கம்